அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று கணித பாடத்தில் அலகு 6 கழித்தலை அறிவேன். இன்றைய செயல்பாடோட பெயர் வந்து இனமாற்றமின்றி கழித்தல். இப்போ இந்த செயல்பாடை மலர் நிலை மாணவர்கள் செய்யணும். இந்த செயல்பாடு எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்கே தரைப்பகுதியில் ஒரு வட்டம் போட்டிருக்கேன். இந்த வட்டத்தில் 1கள், 10கள், 100கள் எண்ணட்டைகள் இருக்குது. இந்த வட்டத்துக்கு வெளியே 3 இலக்க எண் வந்து எழுதியிருக்கேன், 444. அதற்கு தகுந்தாற் போல தான் இங்கே எண்ணட்டைகளும் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு விசில் ஊதுவேன். விசில் ஊதுனோடனே இது போன்று கையில் ஒரு வலையை நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வளையத்தை நீங்கள் என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்படியே கொடுத்து கொடுத்து மாற்றிக்கிட்டே வரணும். நான் அடுத்த விசில் ஊதுனோடனே அந்த வளையம் வந்து யார் கையில் இருக்கோ அந்த வளையத்தை இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணட்டைகளில் தூக்கி போடணும். அந்த வளையத்தை தூக்கி போட்டோடனே அந்த வளையத்தில் உள்ளார இருக்கக்கூடிய எண்ணட்டைகளை எடுத்து எண்ணி எத்தனை இலக்க எண்கள் வருதோ அந்த எண்களை இங்கே எழுதணும். எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 இலக்க எண்ணிலிருந்து அந்த எண்ணை வந்து கழிக்கணும். கழித்து வரக்கூடிய எண் அந்த எண்ணிற்கு தகுந்தவாறு தான் இந்த வளையத்தை வெளியில் இருக்கக்கூடிய எண்ணட்டைகளை கூட்டினா வரும். இதுதான் இந்த செயல்பாடு. இந்த செயல்பாடு செய்யலாமா? இப்போ இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய எண்ணட்டைகள் எல்லாத்தையுமே எடுங்க. இப்போ இந்த எண்ணை வந்து இங்கே இருக்க எண்ணால் கழித்து சொல்லணும். சொல்லுங்கள். 4 3 2 4 3 1 121. சரி, இப்போ கழித்து வரக்கூடிய விடை என்னது? 121. சரி, இங்கே வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண்ணட்டைகளை கூட்டினா 121 வருதா அப்படின்றத எண்ணி பார்த்து சொல்லுங்கள். 100 110 120 121. கரெக்டாக வருதா? வருது. சரி, பாராட்டுக்கள். இப்போ வளையத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய எண்ணட்டைகள்லாம் எடுத்து எண்ணி சொல்லுங்க. 100 200 500 600 600 610. மொத்தம் எத்தனை எண்ணம் வருது? 610. சரி, இப்போ அந்த எண்ணம் வந்து இங்கே எழுதிட்டு கழித்து சொல்லுங்க. 5 0 5 5 3 1 2 0. இப்ப கழிச்சு வரக்கூடிய விடை என்ன? 25. இப்ப வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண்ணட்டைகளை எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம்.
பத்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தூணு இருபத்தாலு இருபத்தஞ்சு. இப்ப மொத்தம் எவ்வளவு வருது? இருபத்தஞ்சு. வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகள் வந்து இருபத்தஞ்சு. சரி, இப்ப நீ கழிச்சு வரக்கூடிய விடை என்னது? இருபத்தி அஞ்சு. இருபத்தி அஞ்சு. ரெண்டு சரியா இருக்கா? வாழ்த்துக்கள். அடுத்து மொற்றுநிலை மாணவர்கள் ஈரிலக்க எண்களுக்கு இனமாற்றமின்றி கழித்தல் இந்த செயல்பாடை செய்வாங்க. ஆரம்பிக்கலாமா? இப்ப வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண் அட்டைகளை எண்ணி சொல்லுங்க. பத்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு. மொத்தம் எத்தனை வருது? இருபத்தி இரண்டு. சரி, அந்த எண்ணை இந்த எண்ணால கழிச்சு சொல்லுங்க. இருபத்தி இரண்டு. மூணுல ரெண்டு கழிச்சா ஒன்று. மூணுல ரெண்டு கழிச்சா ஒன்று. இப்போ மீதி எத்தனை வருது? பதினொன்று. பதினொன்று. இப்போ வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகளை எண்ணி சொல்லுங்க. பத்து பதினொன்று பதினொன்று. இப்போ வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டையும் கழித்து வரக்கூடிய விடையும் ரெண்டும் எப்படி இருக்கு? சமமாக சமமாக இருக்கு. பாராட்டுக்கள். இப்போ வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண் அட்டைகளை எண்ணி சொல்லுங்க. பத்து இருபது இருபத்தி ஒன்று. சரி, அந்த எண்ணை இங்கே எழுதி கழிச்சு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை வருது? இருபத்தி ஒன்று. சரி, இப்போ வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகளை எண்ணி சொல்லுங்க. பத்து இருபது இருபத்தி ஒன்று. சரி, இப்போ வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகள் எண்ணிக்கையும் கழித்து வரக்கூடிய விடையும் ரெண்டு ஒன்றா இருக்கு, இருக்குதானே? வாழ்த்துக்கள். அடுத்தது அரும்புநிலை மாணவர்கள் ஓரிலக்க எண்கள் கழித்தல் இதற்கு இந்த செயல்பாடை பயன்படுத்தி இந்த கழித்தலை செய்வாங்க. செய்யலாமா? இப்போ வளையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்களை எண்ணி சொல்லுங்க. இப்போ அந்த எண்ணை இந்த எண்ணால் கழித்து சொல்லுங்க. இப்போ கழித்து வரக்கூடிய விடை என்னது? ரெண்டு. இங்கே வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகளை எண்ணி சொல்லுங்க. ஒன்று ரெண்டு ரெண்டு. இப்போ வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் அட்டைகளோட எண்ணிக்கையும் கழித்து வரக்கூடிய விடையும் ரெண்டு
ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா சரி, பாராட்டுக்கள். இப்போ வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிட்ட எண்ணி சொல்லுங்க. ஒன்று அது மட்டும்தான். சரி, அந்த எண்ணை இந்த எண்ணால் கழித்து சொல்லுங்க. எட்டில் ஒன்று போனால் ஏழு. இப்போ கழித்து வரக்கூடிய விடை என்னது? ஏழு. இப்போ வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண்ணட்டைகள் என்னங்க? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஏழு வருது. அப்போனா நீங்கள் கழித்து வரக்கூடிய விடையும் வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண்ணட்டைகளை எண்ணிக்கையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா மிகச்சரி, பாராட்டுக்கள்.